ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது ஐசிசி டெஸ்ட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன்களோட தரவரிசை பட்டியலை தற்போது புதிதாக அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய அணியின் பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியை மிந்தி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலியோட அபார ஆட்டத்தின் காரணத்தினால இரண்டாவது இடம் மற்றும் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. தற்போது ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களம் கண்டாலும் ஸ்டீவ் ஸ்மித் அந்த ஆக்ரோஷம் குறையாம விளையாண்டிருக்காங்க. ரொம்பவே பாரம்பரியம் வாய்ந்த ஆஷஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா, அவரு ரொம்ப இக்கட்டான சமயத்துல அற்புதமா பேட்டிங் செஞ்சு இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு போட்டியில வெற்றியும் பெற்றுக் கொடுத்தாரு. தொடர்ந்து மூன்று சதங்களை விளாச அவர் தற்போது தரவரிசை பட்டியலில் அபாரமா முன்னேறி முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் 904 புள்ளிகளோட இருக்காங்க. இரண்டாவது இடத்துல இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி 903 புள்ளிகளோடு இருக்காங்க. மூன்றாவது இடத்துல நியூசிலாந்து அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் 878 புள்ளிகளோடு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்திய அணியின் பேட்ஸ்மேனான சட்டீஸ்வர் புஜாரா 825 புள்ளிகளோடு நாலாவது இடத்துலயும், ஐந்தாவது இடத்துல நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான ஹென்றி நிக்கோல்ஸ் 749 புள்ளிகளோடு ஐந்தாவது இடத்துல இருக்காங்க. அடுத்ததா ஜோ ரூட் 726 புள்ளிகளோடு ஆறாவது இடத்துல இருக்காங்க. ஏழாவது இடத்துல இந்திய அணியின் பேட்ஸ்மேனான அஜிங்கர் ரஹானே 725 புள்ளிகளோடு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேனான டாம் லாதம் 8வது இடத்துல 724 புள்ளிகளோடு இருக்காங்க. அடுத்ததா திமுத் கர்ணரத்ன, ஸ்ரீலங்கா அணியின் கேப்டனான இவர் 723 புள்ளிகளோடு 9வது இடத்துலயும், 10வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணியின் வீரரான ஐடம் மார்க்ரம் இவர் 719 புள்ளிகளோடு 10வது இடத்துல இருக்காங்க. இதுல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய விராட் கோலி இவங்க இரண்டு பேருக்கும் ஒரே ஒரு புள்ளி மட்டுமே வித்தியாசம். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி ஓரளவு சிறப்பாக விளையாண்டாலும் கூட அவரால் ஸ்டீவ் ஸ்மித் போல ஒரு பெரிய இன்னிங்ஸை விளையாட முடியல. அதனாலதான் தற்போது ஸ்டீவ் ஸ்மித் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தற்போது இந்த புள்ளி பட்டியலில் முதல் இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. முதல் 10 இடத்துல இந்திய அணியின் பேட்ஸ்மேனுங்க 3 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.